பெரிய நீலாவணை இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் முன்னெடுக்கப்படும் ருகுணு சக்தி திட்டத்தின் கீழ் இளைஞர்களால் கட்டப்பட்ட இந்து மயானத்தில் சுற்றுமதில் மற்றும் கல்லறைகளை உடைத்துள்ளது குறித்து தமிழ் கிராம மக்களும் இளைஞர்களும் கடும் விசனம் தெரிவித்துள்ளனர். பொது மயானத்தின் சுற்றுமதிலுடன் மயானத்தில் அமைக்கப்பட்டிருந்த 6க்கும் மேற்பட்ட கல்லறைகள் இடித்து நாசம் செய்யப்பட்டுள்ளன. அயல் கிராமங்களில் வாழும் தமிழ் முஸ்லீம் மக்களின் உறவை சீர்குலைக்கும் நோக்கிலேயே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பாக பெரிய நீலாவணி மகாவிஷ்ணு பேச்சியம்மன் ஆலய பரிபாலன சபை தலைவர் வரதராஜன் தெரிவிக்கையில், தங்களது மயானத்தில் உள்ள கல்லறைகள் இடிக்கப்பட்டமை குறித்து கல்முனையில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தின் தலைவருடன் தொடர்பு கொண்டு 2 கிராமங்களிலும் உள்ள சமய தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் மிக விரைவில் சந்தித்து பேச வேண்டும் என்று கூறியதாகவும் குறிப்பிட்டார். எனினும் இந்த பிரச்சினைக்கான தீர்வை 2 சமூகங்களும் இணைந்து எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் 2 கிராமங்களுக்கிடையேயும் பெரும் பிரச்சினை ஏற்படும் என்றும் அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பாக கல்முனை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மயானத்தின் சுற்றுமதில் இதற்கு முன்னரும் இனம் தெரியாதவர்களால் இடித்து சேதமாக்கப்பட்ட போதிலும் மீண்டும் நேற்று முன்தினம் உடைக்கப்பட்டுள்ளமை அப்பகுதி மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கும் பொது மயானத்தில் அவர்கள் நினைவாக கட்டப்பட்டிருந்த நினைவு தூபிகளை இடித்து சேதமாக்குவதால் எதனையும் சாதிக்க முடியாது என்று பெரிய நீலாவணி கிராம மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குறித்த இந்து மயானத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக அயல் கிராமத்தைச் சேர்ந்த முஸ்லீம் இனத்தவர்கள் முயற்சித்து வருவதாகவும் இந்த நிலையிலேயே பொது மயானம் சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த சம்பவத்தை பார்வையிட சென்ற கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் தவராசா கலையரசன் மக்களை அமைதி காக்குமாறு கோரிக்கை விடுத்ததுடன் சம்பந்தப்பட்ட தரப்புகள் பேசி அதற்கான சுமூகமான தீர்வை பெறுவதே சிறந்த வழி என்றும் குறிப்பிட்டுள்ளார்.